என்ன பார்த்துட்டு இருக்க? ஆன்லைன்ல ஃப்ரூட்ஸ் வாங்குறேன். அது ஏன் ஃபாரின் வெப்சைட்ல வாங்கிட்டு இருக்க? நம்ம இந்தியன் வெப்சைட்ல வாங்கலாம்ல. ஏய், அது ரொம்ப காஸ்ட்லி பா. இது பாரு, இவ்ளோ எல்லாம் சீப்பா இருக்கு. எல்லா விஷயத்துலயும் காசு பார்க்க கூடாது. சில விஷயத்துல சென்டிமெண்ட் பா. சென்டிமெண்ட்ஸா இதுலயா? என்ன சென்டிமெண்ட்ஸ்? எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு கதை சொல்லணும். சரி, டாக்ஸியும் சென்டிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? அப்படியா, சொல்லு பாப்போம். உனக்கு டீனா பிடிக்குமா? பிடிக்கும். இதே மாதிரிதான் அமெரிக்கன்ஸ்க்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் டீனா ரொம்ப பிடிக்கும். ஓ, இப்போ நம்ம பல நூற்றாண்டு காலங்கள் பின்னோக்கி செல்லப்போம். அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, பிரிட்டிஷர்ஸ் அவங்க விற்கிற எல்லா பொருளுக்கும் டாக்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் டீ. இந்த விஷயம் அமெரிக்கன்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அமெரிக்கன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, டச்சிலிருந்து டீ எல்லாம் ஹோல்ட் பண்ணி, அதாவது ஸ்மகிள் பண்ணி அமெரிக்கன் லோக்கல் மார்க்கெட்ஸில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் பிரிட்டிஷர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. இமீடியட்டாக பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு லா பாஸ் பண்ணாங்க. இந்த லா பேர் டீ ஆக்ட் 1773. ஸோ இந்த லாவோட முக்கியமான சாராம்சம் என்னன்னா, பிரிட்டிஷர்ஸ் தான் அவங்க காலனிக்கு வந்துட்டு என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் சப்ளை பண்ணணும், இன்க்ளூடிங் டீ அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. இந்த விஷயம் வந்துட்டு அமெரிக்கன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. அக்ராஸ் அமெரிக்கா வந்து இதுக்கான ப்ரொடெஸ்ட் நடந்தது, எக்ஸப்டிங் பாஸ்டன். பாஸ்டனில் தாமஸ்னு ஒரு கவர்னர் இருந்தார், ஹூ வாஸ் இன் சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ். ஸோ என்ன ஆச்சுன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து டீ இருக்கிற கப்பலை அனுப்பி வைக்கிறாங்க பாஸ்டனுக்கு. மொத்தம் 3 கப்பல் வருது. இந்த 3 கப்பலில் 46 டன் டீயை வந்து இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 342 செஸ்ட் ஆஃப் டீ வந்து கேரி பண்ணி இந்த 3 கப்பலும் வந்துட்டுருக்கு. வந்தோடனே ஃபஸ்ட்டு அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்றதா, இதை திருப்பி எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கவர்னர் ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாரு, இல்லை நாங்கள் இதை இறக்குமதி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டத்தில் ஃபைனலாக அமெரிக்கன்ஸ் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, அந்த கப்பலில் ஏறி இருக்கிற எல்லா செஸ்ட்டையும் கடலில் விட்டு எறிஞ்சிட்டாங்க. இதுதான் பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுற ஒரு இன்சிடெண்ட். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா, இந்த டச்சிலேருந்து ஸ்மகிள் பண்ண டீயோட விலையை விட பிரிட்டிஷர் சப்ளை பண்ண டீ, அதாவது டாக்ஸோட சார்ஜ் பண்ணி சப்ளை பண்ண டீயோட விலை கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் இதையும் தாண்டி மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கப்பலில் ஏறி இந்த மொத்த செஸ்ட்டையும் கடலில் தூக்கி போட்டிருக்காங்க. ஏன் இது சீப்பாக இருந்தும் ஏன் மக்கள் இதை தூக்கி போட்டாங்க? அதான் முக்கியமான விஷயம். அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. என்ன சென்டிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன், அதாவது என்ன கேட்காம எனக்கு நீங்கள் டாக்ஸ் சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சென்டிமெண்ட் அமெரிக்கன்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இதனால தான் பாஸ்டன் டீ பார்ட்டியே நடந்திருக்கு. ஓ, சூப்பர்ல. இதுலேருந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? சூப்பர். இதுலேருந்து நம்மளுக்கு 2 மாரல் தெரிய வருது. 1, டாக்ஸேஷன் இஸ் ஆல்சோ சென்டிமெண்ட் ட்ரிவன். 2, ப்ளீஸ் கிவ் ரூம்ஸ் டு யுவர் சென்டிமெண்ட்.